வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நமது அஸ்ட்ரோ தமிழ் சேனல். பொதுவாக இந்து மதத்தை பொறுத்தவரையில் சம்பிரதாயங்கள் சாஸ்திரங்கள் என்று இரண்டு கலந்த கலவையாகத்தான் உள்ளது. ஆனால் அதில் ஒவ்வொரு சம்பிரதாயத்துக்கு பின்னாலும் ஏதாவது அறிவியல் காரணங்கள் புதிந்து கிடக்கும். அதில் ஒரு விஷயம்தான் இது, தங்கம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததென்று நாம் எல்லோருக்குமே தெரியும். அதை வாஸ்துப்படி எப்படி அணிய வேண்டும் என்றும் உப்பில் தங்கத்தை வைத்து எடுத்தால் என்ன நடக்கும் என்பதை தான் இந்த வீடியோ தொகுப்பின் மூலம் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம அஸ்ட்ரோ தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். ஒவ்வொரு சம்பிரதாயத்துக்கும் பின்னால் ஏதாவது அறிவியல் காரணங்கள் புதிந்து கிடைக்கும் என்பது நமக்கு தெரியாத ஒரு விஷயம் கூட. நம்முடைய முன்னோர்கள் பின்பற்றிய ஒவ்வொரு நம்பிக்கைக்கு பின்னாலும் ஏராளமான அறிவியல் உண்மைகள் புதிந்து கிடைக்கிறது. பொதுவாக இன்றைய தலைமுறையினர் அறிவியல் வளர்ச்சி என்ற பெயரிலும் மூட நம்பிக்கை என்று சொல்லிக்கொண்டு நம் முன்னோர்கள் கடைபிடித்த சம்பிரதாயங்களை கடைபிடிக்க வைக்கப்பட்டு ஒதுக்குகிறார்கள். அதேபோல் உடனடி பலன் இருக்கும் விஷயத்தை மட்டும் செய்ய நினைக்கிறார்கள். நாம் செய்யும் ஒவ்வொரு விஷயத்துக்கான பலனை நிச்சயம் ஒரு நாள் கிடைக்கும் என்ற நம்பிக்கை தான் மிகவும் முக்கியம். நாம் பார்த்து பார்த்து விரும்பி வாங்கும் ஆடைகளில் நம் முன்னோர்கள் மஞ்சள் வைப்பார்கள். நாம் வாங்க விரும்பும் ஆடைகளை வேறு யாராவது வாங்க வேண்டும் என்று விரும்பி இருப்பார்கள். நாம் வாங்க விரும்பும் ஆடைகளை வேறு யாராவது வாங்க வேண்டும் என்று விரும்பி இருப்பார்கள். அவர்களுடைய எண்ண அலைகள் முழுக்க முழுக்க அந்த ஆடைகளை படைந்திருக்கும். அதை நீக்கி உங்களுடைய விருப்ப அலைகளை சுடர்விட செய்வதற்காகவே புதிய ஆடைகளை மஞ்சள் வைப்பார்கள். இந்து மதத்தை பொறுத்தவரையில் மஞ்சள் என்பது மங்களகரமான ஒரு பொருள். அதனால் தான் மஞ்சள் என்பது தோஷத்தை நீக்கும் அற்புத மூலிகையாகவும் இருக்கிறது. அச்சய திருதிய நாளில் தங்கம் வாங்கினால் செல்வம் அதிகமாக சேரும் என்று சொல்வார்கள். அதனாலேயே அச்சய திருதிய நாளில் நகைக்கடையில் கூட்டம் அலைமோதும். அதிலும் குறிப்பாக பரணி, பூரம், பூராடம் ஆகிய நட்சத்திர தினங்களில் சுக்கிரன் மற்றும் புதன் ஓரைகளில் ஒரு குண்டு மணி அளவு தங்கம் வாங்கினாலும் அடுத்தடுத்த தங்கம் வாங்கும் யோகம் வரும். அதே போல புதன்கிழமை மற்ற வெள்ளிக்கிழமைகளில் இந்த நட்சத்திரங்கள் சேர்ந்தது போல அச்சய திருதியை வந்தால் அந்த நாளை நகை வாங்கினால் அவர்களை விட அதிர்ஷ்டசாலி யாரும் கிடையாது என்றே சொல்லலாம். புத்தாடைக்கு மஞ்சள் தடவினால் தோஷம் விலகும் என்பதைப் போல நீங்கள் வாங்குகின்ற தங்கத்தை ஒரு சுத்தமான துணியில் கட்டி உப்புக்குள் ஒரு நாள் முழுக்க முழுவதும் நீங்கள் புதைத்து வைத்திருக்க வேண்டும். அதனால் தங்கத்தின் மீது இருக்கின்ற தோஷங்கள் முழுக்க விலகிவிடும். உங்களிடம் இருக்கும் தங்கம் பெருகிக்கொண்டே போகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்க. நன்றி.